இன்றைய தினத்திலே பயன்படுதல் தேவனுக்கு மனுஷருக்கு என்று சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்கு பயன்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்பர்களே, நாம் தேவனுக்கு என்ன நிலையில் பயன்பட வேண்டும்? முக்கியமாய் மூன்று குறிப்புகளை சொல்ல விரும்புகின்றேன். பிலேமோனுக்கு எழுதின நிருபம் 1:6 உங்களிலுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டுமென்று வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா. விசுவாசத்தின் அந்யோன்யம், அதான் சபை ஐக்கியம். பிலேமோனுக்கும் பவுலுக்கும் என்ன உறவு? விசுவாசத்தின் அந்யோன்யம், ஃபெல்லோஷிப் இன் த ஃபெய்த். அவரும் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தார். பிலேமோன் என்னைக்கு அவர் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தாரோ அன்னைக்கு தான் பவுலுக்கும் அவருக்கும் தொடர்பு வந்துச்சு. அந்த விசுவாசத்தின் ஐக்கியத்தினால ரெண்டு பேரும் இணைந்தார்கள். அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை, ஏராளமான விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் இணைந்தார்கள். அதுக்கு பேர் தான் விசுவாசத்தின் ஐக்கியம். பவுல் சொல்லுகிறார், அந்த விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காய் பயன்பட வேண்டும். சொல்லுவோம், யாருக்காக? கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்படணும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கூடி வந்திருக்கிறது ஒரு விசுவாச ஐக்கியம். நீங்களும் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, நாங்களும் இயேசுவை விசுவாசிக்கும்படி உங்களுக்கு போதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஐக்கியப்பட்டு இப்படி கூடி வந்து இருக்கிறோம்னு சொன்னால், அந்த ஒரே விசுவாசத்தினால் நாம் ஐக்கியத்தில் வந்திருக்கிறோம், அந்யோன்யத்துக்குள் வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா, ஆமென். அது சொல்ல கரெக்ட் தானே? மற்றபடி நமக்கு என்ன, நம்ம எல்லாம் ஒரு ஒரு தகப்பனுக்கு ஒரு தாய்க்கு பிறந்தவங்களா இல்லையே, ஒரு ஒரு கிராமத்துக்காரங்களா இல்லையே, பலர் பலராக இருக்கிறோம். நம்மளை இணைக்கிறது இந்த விசுவாசத்தினுடைய அந்யோன்யம். ஆனால் பவுல் சொல்கிற அந்த வார்த்தையை கவனிக்கணும், இந்த விசுவாசத்தின் அந்யோன்யம் இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படணும். திரும்பவும் அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறது இந்த சபைக்கு வருகிறது, இந்த ஊழியத்தில் வைக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களுக்கு வருகிறது எனக்கு பிரயோஜனம் உண்டாகும், எனக்கு பிரயோஜனம் உண்டாகும். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனம் தான். அல்லேலூயா. ஆனால் வளர்கின்ற விசுவாசிகள் நாம் அந்த ஒரு கவனத்தோடு மட்டும் வரக்கூடாது. இந்த கூட்டத்தினாலே, இந்த கூட்டத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செய்கைகளினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் உண்டாகணும். அல்லேலூயா. ஊழியர்களும் விசுவாசிகளும் இன்றைக்கு அந்த எண்ணத்தோடு இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படணுமே, எங்கள் சபை, எங்கள் ஐக்கியம் இயேசுவுக்கு பயன்படணுமே. இன்றைக்கு தருமபுரி தரிசன கூட்டம் சொன்னால், தருமபுரி இன்று இந்த தரிசனத்துக்குள் இணைந்திருக்கிற சபைகள், அந்த எல்கைக்குள் இருக்கிற சபைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு ஐக்கிய அந்யோன்யத்துக்குள்ள தான் இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இந்த அந்யோன்யம் யாருக்காக? ஃபுல் காஸ்பலுக்கு. தருமபுரி பயங்கரமாக இருக்குன்னு ஒரு கொடி ஏற்றுறதுக்கா, ஃபுல் காஸ்பலுக்கு உண்டாக பண்ணுவதற்கா, இல்லை ஃபுல் காஸ்பலில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எங்களுக்கு பேருண்டாக்குறதுக்கா? கிடையவே கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயமாக இந்த தருமபுரி தரிசனம் என்பது கிறிஸ்து இயேசுவுக்கு பயன்படணும். ஆமென். அல்லேலூயா. தருமபுரி இயேசுவுக்கே சொல்லுங்க. ஆமாம், நம்ம தருமபுரி சேலமும் சேர்த்து கிருஷ்ணகிரியும் சேர்த்த தருமபுரி. அல்லேலூயா. ஏன்னா அந்த காலத்தில் பாஸ்டர் அப்படி ஆரம்பித்து வச்சதுனால நம்ம அதை அப்படியே கொண்டு செல்லுகிறோம். அல்லேலூயா. ஸோ இந்த ஒரு தரிசனம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். நீங்கள் இயேசுவின் நாமம் மகிமைப்படணும், இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் அல்லது ஊழியம் விரிவடையணும் என்கிற ஒரு ஆவல் உங்களுக்குள் அதிகமாக உண்டாகட்டும். சபையே நீ தேவனுக்கு பயன்படு. அல்லேலூயா. சபை அதில் இருக்கிற முக்கியஸ்தர்களை போல காணப்படுகிற 4 விசுவாசிகளுக்கு மட்டும் பயன்படுறதா இருக்கக்கூடாது. உங்கள் விருப்பம்தான் செய்யணும்னு நீங்கள் ஊழியக்காரரை நிர்பந்திக்க கூடாது. சபை என்பது உங்களுடைய 4 குடும்பத்துக்கோ 3 குடும்பத்துக்குள்ளது அல்ல. சபை என்பது கர்த்தர் 4 திசையிலிருந்தும் வரவழைத்து சேர்க்கிற மக்கள் கூட்டத்தினுடையது. அல்லேலூயா. அந்த தரிசனம் இருக்கட்டும். எல்லாருக்கும் ஆண்டவர் உடைய திட்டம் எல்லார் வாழ்க்கையிலும் நிறைவேறணும், சுற்றி இருக்கிற கிராமங்களில் நிறைவேறணும்.
அப்படி இருந்து ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் கரங்கோர்த்து அந்த பகுதிகளில் எல்லாம் ஆண்டவரை அறிவிக்க ஆண்டவருடைய கிரியைகளை செய்ய நீங்கள் முன்வர வேண்டும். அல்லேலூயா. சபையிலே ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு அறிவிப்பு கொடுத்தா நீங்க நாலு பேர் அதுல கூட நிக்கணும் ஊழியக்காரரோடு. ஒரு எழுப்புதல் ஜபத்துக்கு அறிவிப்பு கொடுத்தா அந்த ஜபத்துல நீங்கள் எல்லாரும் கூடி வர வேண்டும். நற்கிரியை திட்டத்துக்கு தர்ம சகாய திட்டத்துக்கு சொன்னார்கள்னா என்றதை நீங்கள் செய்ய வேண்டும். இப்படி நம்ம கட்டாயப்படுத்துறதில்லை இந்த கொடுக்கிற விஷயத்துல. ஆனா ஜபிக்கணும், இயன்றதை கொடுக்கணும், கூட வந்து உழைக்கணும். ஃபேன் நல்லா இருக்கு தானே? இங்க பாருங்க அம்மா, இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லும் பொழுது அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும். நீங்க உங்க ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக பாருங்கள், 2 தீமோத்தேயு 2:20-21 வசனங்கள் சொல்லுகிறது, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப ரெண்டாவது, நீ கனமுள்ள பாத்திரமோ கனவீனமான பாத்திரமோ, ஆனா எஜமானுக்கு உபயோகப்படு. எஜமானுக்கு உபயோகப்படு, தேவனுக்கு பயன்பட வேண்டும். அது மிக மிக முக்கியமான விஷயம். ஆகவே சிலர் கனத்துக்குரிய பாத்திரங்கள் பொற்பாத்திரம் அந்த மாதிரிப்பட்டது, வெள்ளி அந்த மாதிரி, சிலது மரத்தால் ஆன பாத்திரம், மண்ணினால் ஆன பாத்திரம். நம்ம வீட்டிலையும் எல்லாம் இருக்கும், பொற்பாத்திரம் இருக்காதுன்னு நினைக்கேன், மற்றதெல்லாம் இருக்கும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம். அப்போ இந்த பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா, சில பாத்திரம் இப்போல்லாம் ஒரு கண்ணாடி பாத்திரங்கள், நல்லா ஆர்ட்டு, அதில் படம்லாம் வரைஞ்சி அதை கொண்டு முன்னால் அந்த டேபிளில் வச்சுருப்பாங்க. அதில் கொஞ்சம் பூவும் வச்சு ஃப்ளவர் வேஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அது ரொம்ப கனமாக வச்சுருப்பாங்க, அப்படி தானே? ஷோகேஸில் வச்சுருப்பார்கள். அதே வேளையில் சில கறி கூட்டெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டி இருக்கும், அதுவும் அங்கே இருக்கும், அது கிச்சனில் இருக்கும். அதை கொண்டு எங்கேயும் முன்னால் வைக்க மாட்டோம், வைக்க மாட்டோம்ல, அது அங்கே இருக்கும். ஆனால் உண்மையில் இந்த ஃப்ளவர் வேஸை விட அந்த மண்சட்டி தான் ரொம்ப பிரயோஜனப்படுது இல்லையா? கத்தருக்கு ஸ்தோத்திரம். அது கரவீனத்துக்குரிய பாத்திரம், ஆனால் அந்த பாத்திரத்துடைய பிரயோஜனம் பெரிய பிரயோஜனமாக இருக்கிறது. ஆமேன். நாமும் முந்தின செய்தியிலும் கேட்டோம், நம்ம ஆண்டவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டு தம்முடைய ஞானத்தை தந்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. பலவீனர்களை தெரிந்து கொண்டு தம்முடைய பலத்தால் இடைகட்டி என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துறார் இல்லையா? ஒன்றும் இல்லாதவர்களை தெரிந்து கொண்டு அவர் நம்மை நிரப்பி என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துறார். அதுதான் விஷயம். ஆனால் இதை கனமும் கனவீனத்துக்குரிய காரியம் இல்லை. சரீர தோற்றத்தை வச்சு அவன் பெரியவன் இவன் சின்னவன், பணம் இருக்கிறத வச்சு அவன் ஐஸ்வர்யம் இவன், அதெல்லாம் சபைக்குள்ளே கிடையாது. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட விலையேற பெற்ற ஆத்துமாக்கள். அல்லேலூயா. ஜாதி வித்தியாசம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஜாதி பிரச்சனை மாறிடுச்சு, இப்போ திரும்ப தூண்டி விட்டுருக்கானு, என்ன சங்கடம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரியில் படிக்கிற பிள்ளைகள் சாதி பிரச்சனையில் ஒருத்தனை ஒருத்தன் வெட்டுறான், பட்டயத்தை எடுத்து ஆயுத பயிற்சி கொடுக்குறாங்க. இப்படி நல்லா இருக்கிற நாட்டை கெடுத்து கொண்டிருக்கிறது ரொம்ப சங்கடத்துக்குரியதாக இருக்குது. நம்மெல்லாம் பாரத்தோடு ஜெபிக்கணும். அதே வேளையில் இப்படி இப்படி இப்போ கிளப்புறாங்க பார்த்தீங்களா, இதில் நாம் கிளம்பிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், எந்த ஜாதி, எந்த இனம், எந்த மொழி, எந்த ஊர், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்படும் பொழுது நாம் சீஷர் என்கிற ஒரே கூட்டம், சீஷர் கூட்டம். அல்லேலூயா. நாம் எல்லாம் பரிசுத்த ஜாதின்னு பைபிள் சொல்லுது. என்ன ஜாதி நாம இப்போ? பரிசுத்த ஜாதியாக மாறிட்டோம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே தேவ பிள்ளைகளே, நமக்குள்ளே இந்த எந்த வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் கர்த்தர் அததற்கேற்ற கனத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா? கை ஒரு மாதிரி இருக்கும், கால் இன்னொரு மாதிரி இருக்கும், கண் வித்தியாசம், எல்லாம் சேர்ந்தது தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். கை செய்ய வேண்டிய வேலையை கை செய்யும், கால் செய்ய வேண்டிய வேலையை கால் செய்யும், வாய் செய்ய வேண்டிய வேலையை வாய் செய்யும். இப்படி நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் எஜமானுக்கு உபயோகமானவர்களாய் எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா.
இன்றைக்கு நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறீர்களா? சபையில ஊழியக்காரராக வச்சிருக்கிற அவர் செய்ய வேண்டிய பணிகள் உண்டு, அந்த ஊழியத்தை அவர் செய்வார். ஆனால் விசுவாசிகளா உங்களை கொண்டு இணைக்கும் போது உங்களை ஆசீர்வதிப்பது, உங்களை மேன்மைப்படுத்துவது தேவ திட்டம். அதோடு கூட உன்னை கொண்டு இயேசுவுக்காக சில காரியங்களை செய்ய வைப்பதும் தேவனுடைய திட்டம். ஆமென் சொல்லுவோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்ககிட்ட இயேசு எதிர்பார்க்கிறார், நீங்க சில காரியங்கள் இயேசுக்காக செய்யணும். நீங்க நான் என்ன செய்வேன் ஆனா உங்களுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே நானும் செய்யணும் அப்படி கேளுங்க, கேட்டா ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி தருவார். அதுக்குரிய வாசலை உங்கள் சபை மூலம் ஆண்டவர் உங்களுக்கு திறந்து தருவார். ஆமென். அடோனிராம் ஜட்சன் என்று ஒருவருடைய சாட்சி, அவர் ஒரு பெரிய மிஷினரி, சீனா தேசத்தில் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவர். எல்லா மிஷினரிகளுடைய சாட்சி எப்படி இருக்கும்னா, இயேசு என்னை அழைத்தார் நான் போனேன், அப்படிதான் பொதுவாக சாட்சி இருக்கும். இந்த மனுஷனுடைய சாட்சியை பார்த்தா அவர் அடிக்கடி ஆண்டவரை பார்த்து ஜோமனுவார், ஆண்டவரு நீர் சீனா தேசத்தில் பெரிய காரியம் செய்ய போகிறீர் என்று நான் கேள்விப்படுகிறேன், அப்படியானால் என்னை அனுப்பும் ஆண்டவரே. எப்படி அவர் எப்படியோ அறிஞ்சிருக்காரு ஆண்டவர் சீனா தேசத்தில் ஒரு கிரியை செய்ய போறாருன்னு. அப்ப இவரே வந்து தன்னார்வத்தோடு கேட்கிறார், ஆண்டவரே நீர் சீனா தேசத்தில் ஏதாவது செய்ய திட்டம் இருந்தா என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. அல்லேலூயா. இது ஒரு நல்ல சாட்சி இல்ல? ஆண்டவர் அதே மாதிரி அவரை கொண்டு போனார், பல வருடங்கள் அங்க ஊழியம் செய்து நல்ல ஒரு கிரியை உண்டானது. ஆமேன். அதனால நீங்களும் இன்னைக்கு என்னால ஒன்னும் ஆகாது என்கிற சிந்தையை விட்டுருங்க. விட்டுட்டு ஆண்டவரே உங்க ராஜ்யத்துக்கா, உங்களுக்காய் இந்த தர்மபுரி தரிசன ஊழியத்திலே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் கேளுங்க. அப்படியே ஒரு வார்த்தை சொல்லி அறிக்கை பண்ணி கேட்போமே, நான் என்ன செய்யணும்? ஒருக்கா கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என்னை பயன்படுத்தும் ஆண்டவரேன்னு கேளுங்க. சரியா? நிச்சயமா கர்த்தர் உங்க ஸ்தல சபையில சில காரியங்கள் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அப்படி நீங்க அங்க செய்யும் பொழுது அது ஒட்டுமொத்த ஊழியத்துக்கு பிரயோஜனமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. சோ இந்த விஷயத்துல கனத்தையும் கனவீனத்தையும் எல்லாம் பார்க்க கூடாது. என் பெயரை சொல்லல, என்ன முன்ன நிறுத்தல, நான் விரும்பினது மறுபடி அதை செய்யலை, என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கலை, இதெல்லாம் சாதாரணமாக சர்ச்சுக்குள்ள அப்படி மனசு சிந்தனையில் வரக்கூடிய விஷயங்கள். அதை நம்ம பெருசுப்படுத்தணும்னா சபையில் உள்ள ஐக்கியம் போயிடும், அன்பு போயிடும். அதனால அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஆண்டவரே நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேன்ப்பா, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நான் என்ன செய்யறதுக்கு இருக்கு, நானே ஒரு பைத்தியம் போன்றவன், எனக்கு ஒரு ஞானமே கிடையாது, நானே ஒரு பலவீனன், நானே ஒன்றும் இல்லாதவன், நீங்கள் தான் தந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க, இதில் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, யார் என்ன சொன்னாலும் சரி நான் செய்வேன். ஆமேன். சில வேளை சிலர் புகழுவார்கள், சில வேளை சொல்ல குற்றம் செய்து குற்றம் சொல்லி இகழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்போ இந்த ரெண்டும் நம்மளை பாதிக்கக்கூடாது. மக்கள் புகழ்ந்த உடனே பெருமை வந்துடக்கூடாது, மக்கள் இகழ்ந்த உடனே விட்டுட்டு ஓடிடவும் கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம செய்யறது இயேசுவுக்காக செய்கிறோம். ஆமேன். ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம், ஒரு யூத் மினிஸ்ட்ரி, ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஊழியம், ஆத்மாதாயம் செய்யக்கூடிய ஊழியம், சில கஷ்டப்படுகிற மக்களுக்கு போய் நற்கிரியை தர்மசகாய உதவிகள் செய்கிற ஊழியம், தேசத்தில் உம்முடைய கிரியை உண்டாகட்டும் என்று எழுப்புதலுக்காக ஆமேன் போராடி ஜெபிக்கிற உபவாச ஜபங்கள், விழிப்பு ஜபங்கள், எதிலெல்லாம் பங்கு பெற முடியுமோ பங்கு பெறுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை வச்சிருக்கிறாரு, அழகா பயன்படுத்துவார். ஆமேன். நாம இயேசு கிறிஸ்துவுக்கு சபையாய் பயன்படணும். ஆமேன். நாம் ஒவ்வொருவரும் அந்த எஜமானுக்கு உபயோகப்பட வேண்டும், உபயோகப்பட வேண்டும், பிரயோஜனம் உள்ள ஒரு யூஸ்ஃபுல் வெசல்ஸாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனத்தில் இடையில ஒரு வார்த்தையை கவனிச்சிருப்பீங்க, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் எஜமானுக்கு உபயோகமாக இருக்கலாம் என்று ஆலோசனை சொல்லியிருக்கு. இவைகளை விட்டு உன்னை சுத்திகரித்து கொண்டு கர்த்தருக்காக பயன்படு அப்படிங்கிறார். என்ன இவைகளை விட்டு? முக்கியமாக 14 வசனத்தில் வாக்குவாதங்களை விட்டு, 16 வசனத்தில் சீர்கேடான வீண் பேச்சுகளை விட்டு, 23 வசனத்தில் புத்தியினமும் அயுக்தமுமான தர்க்கங்களை விட்டு, 22 வசனத்தில்
பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு, இவைகளை விட்டு உன்னை சுத்திகரித்து கொண்டு நீ உன்னுடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உபயோகப்பட ஆரம்பி. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம் அல்லேலூயா. சொல்லு. கொஞ்சம் கூட்டத்தா இருக்கு இல்லை, இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் சொல்லணும். ஆமென். பார்த்தீங்களா, இடி முழக்கம் போல இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. எந்த நிலையிலும் உண்மையை சொல்லுவோம். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அன்பா சொல்லுவோம். அதுக்கு மேல ஒத்துக்கல்ல வாக்குவாதம் அப்படின்னா அதை விட்டுருங்க. ஆமேன். தர்க்கங்களை விட்டு விடுங்கள். உனக்கு தெரிஞ்ச வசனத்தை வச்சு இன்னொருத்தண்ட தர்க்கம் பண்றது, உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்ன வச்சு இன்னொருத்தண்ட தர்க்கம் பண்றது. தர்க்கங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட உதவாது. சண்டையும் பிரிவினையும் பிரச்சனையும் உண்டாக்கத்தான் இந்த வாக்குவாதங்களும் சண்டைகளும் உதவும். சீர்கேடான வீண் பேச்சுகள் கிராமத்தில், பொதுவாக பட்டணத்திலையும் சரி கிராமத்திலையும் சரிதான், கிராமத்தில் கூடியிருந்து பேசிகிட்டே இருப்பார்கள். பட்டணத்தில் உள்ளவர்கள் பெரிய ஹைஃபையா ஃபேஸ்புக்கிலையும் இன்ஸ்டாகிராமிலையும் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் நிறைய வீண் பேச்சுகள் தான். இந்த வீண் பேச்சுகள் நமக்கு உதவாது. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகையினாலே எல்லாரும் இதற்கு விலகணும். இதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் எஜமானுக்கு பயன்பட முடியாது. அல்லேலூயா. வீண் பேச்சு. உன் நேரம் வீணா போகுது. உன் மூளையில் தேவையில்லாத காரியம் வருது. அது உன்னை கெடுக்கிறது, உன்னை கட்டுகிறது, அடுத்த ஆளையும் இடர பண்ணுகிறது. ஆமேன். அதனால் அன்பர்களே, விசுவாசிகள் கூடி பேசுகிற இடத்துலையும் சரி, கிராமத்தில் உங்கள் நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் பேசினாலும் உங்கள் வாயின் வார்த்தைகளை காத்து கொள்ளுங்கள். ஆமேன். தேவையில்லாத பேச்சு. அவங்களுக்கே தெரியாது, பேப்பரில் ஒரு ஹெட்லைன் அதான் படிச்சிருப்பாங்க, அதை வச்சு ஒரு மணி நேரம் பேசுவார். அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா என்னது ஒன்றுமே தெரியாது. அது ஒரு பேச்சு ஆர்வம். ஆனால் அந்த பேச்சு தொடங்கிட்டோன்னா மணிக்கணக்காக என்ன செஞ்சுட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். எங்கே போகுதுன்னே தெரியாது, யாரை பற்றி பேசுகிறாங்கன்னே தெரியாது. என்ன அப்படிதானே நடக்குது கிராமத்தில். ஆனால் கடைசியில் போய் நீங்கள் விசாரித்து பார்த்தா இவங்க சொன்னதில் 90% கதையே உண்மையே இல்லை. சும்மா ஆர்வக்கோளாறுல பேசுறது. வீண் பேச்சுகள் பைபிளில் இன்னொரு சொல்லுக்கு கிளவிகள் பேச்சுன்னு சொல்லியிருக்கு. பாட்டிமார் வருத்தப்படாதீங்க, பைபிளில் எழுதியிருக்கு, அதனால நான் சொன்னேன். என்ன? ஆமாம், கிளவிகள் பேச்சு அப்படின்னு சொன்னால் அம்மாமார் பாட்டிமார் உட்கார்ந்தா அப்படி கதை எந்த டாப்பிக்லேருந்து எந்த டாப்பிக்கு போகணே தெரியாது. முழுசும் அரைச்சு இதை படித்து அரைச்சி குடித்தவங்க மாதிரி தான் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா விஷயத்தில் ஒன்றும் இருக்காது. இதுதான் சீர்கேடான வீண் பேச்சுகள். இதுக்கு என்ன செய்ய வேண்டுமா சொல்லுங்கள்? விலகியிரு. அந்த நேரத்தில் இயேசுவுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? ஆத்துமாக்களுக்காக ஜோமனல்லாமா? நம்ம போய் ஒரு ரெண்டு வீடுகளை சந்தித்து சும்மா போய் பேசி பழகி அவங்களுக்கு ஆத்மாதாயம் செய்யலாமா? இப்படி ஏதாவது நல்ல காரியங்களை யோசிங்க. நீங்கள் வீணாக பேசாதீங்க. இன்னொன்று, சீர்கேடான வீண் பேச்சு. வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்மார், இன்றைக்கு எல்லாருக்கும் இந்த நான் இப்போ சொன்ன இந்த ஆப்புகள் இருக்குத, ஃபேஸ்புக்கும் அதுவும் இதுவும், இதில் கெட்டு போகிறதுக்கு ஒரு அளவே கிடையாது. அதில் ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சு ஏமாற்றுவான். அவனை நம்பி எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து அவனை கல்யாணம் பண்ண வருது. அவன் 25 வயசு பையன் நினச்சி இங்கே வந்து பார்த்தா 75 வயசு பையனாக இருக்காப்புல. இதெல்லாம் நீங்கள் பேப்பர்லேயே படிக்கிறீங்க. எத்தனையோடைய வாழ்க்கை எவ்வளோ பாழாகி போயிட்டு இருக்குது. கொலபாதகம் நடக்குது, திருட்டு நடக்குது, பயங்கரங்கள் நடக்கிறது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஆகாத சம்பாஷணைகள், தேவையில்லாத தொடர்புகள், சீர்கேடான வீண் பேச்சுகள்னால் என்ன பண்ணுகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அன்பான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காத, உன்னுடைய மேன்மையை நீயே உன் காலில் கீழே போட்டு மிதிக்கிறாய், செய்யாத. அப்படி ஆண்டவர் உனக்கு பெருசாக வச்சிருக்கிறார், பெரிய மேன்மை உன் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். அதுக்கு தான் எத்தனையோ பிள்ளைகள் படிக்க வாய்ப்பு இல்லை, உன்னை படிக்க வச்சுட்டு இருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகளுக்கு இந்த இயேசுவை பற்றி அறிகிற வாய்ப்பு இல்லை, உனக்கு சின்ன வயசுல அறிய வச்சிருக்கிறார். உனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அந்த விலையேறப்பட்ட அபிஷேகத்தை உன்னை நம்பி உன்னுடைய மண்பாண்டமாகிய சரீரத்துக்குள்ளே இயேசு தந்திருக்கிறார். பரிசுத்தாவி பெற்றவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை பேரை நம்பி அந்த விலையேறப்பட்ட பரலோக பொக்கிஷத்தை உங்களுக்குள்ள தந்திருக்கிறார். ஏன்? ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தி பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீ அந்த மேன்மையை தரையில போட்டு என்ன பண்ணிடாத, மிதிச்சிடாத.
இப்படியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சா உன்னுடைய மேன்மை நீ இழப்பாய். நேத்துக்கு சிம்சோனை பற்றி சொன்னேனே, எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, கடைசியில் என்ன பரிதாபமாக மாறிட்டான். இப்படிப்பட்ட தேவையில்லாத தொடர்பு, தேவையில்லாத காரியம். அதனால் இன்றைக்கு இதுக்கு ரொம்ப அந்த இது என்ன டிஜிட்டல் வேர்ல்டு ரொம்ப வழி திறந்து கொடுத்துருக்கு. ஆனால் உன் வழியை நீ காத்துக்கொள். ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் இயேசுவுக்காய் பயன்பட ஆரம்பியுங்கள். என் எஜமானுக்கு நான் எப்படி பயன்படலாம்? பிள்ளைகள் ஒரு இசை படியுங்கள். இசை படித்தால் நாளைக்கு ஆண்டவருக்காக பாடலாம். ஆமேன். ஆமாம், பிள்ளைகள்லாம் அப்படி தான், ஏதோ பாட்டுக்காக பாட்டல்ல, இசைக்காக பாட்டல்ல, பணத்துக்காக பாட்டல்ல, பேர்புகளுக்காக பாட்டல்ல. இயேசுவே எனக்கு பாடுற கிருபையை தாங்க, இந்த இசைக்கருவி வாசிக்கிற கிருபையை தாங்க, நான் உங்களுக்காகத்தான் பாடுவேன். ஆமேன். அப்படி சொல்லுங்க. மற்றவைகளை விட்டு விலகுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலக வேண்டியதை விட்டு விலகி நீங்கள் இயேசுவுக்காக இயேசுவுக்காகனு ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. லாங்குவேஜ் படிங்க, ஹிந்தி படிங்க, இங்கிலீஷ் படிங்க, இதெல்லாம் முன்ன அடுத்த காலங்களில் இயேசுக்காய் பயன்பட வைக்கும். ஆமேன். அல்லேலூயா. ஸோ நல்ல நேரங்களை பயன்படுத்தி நீங்கள் விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி கிறிஸ்துவுக்குள் எஜமானுக்கு பயன்படும் அனுபவத்தில் ஒவ்வொருவரும் வாருங்கள். உங்களை நம்பி ஒரு தர்மபுரி தரிசன திட்டத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இல்லை, உன்னுடைய பங்களிப்பு மிக முக்கியம். அடுத்த தலைமுறை வாலிபர்கள் உங்கள் பங்களிப்பு முக்கியம். எனவே நீங்களும் இந்த தரிசனத்தை பெற்றவர்களாய். இந்த தர்மபுரி மாவட்டம் முழுவதும், இந்த தர்மபுரி தரிசன எல்கைகள் முழுவதும் சபைகளால் நிரம்பணும். அல்லேலூயா. இயேசுவின் சீஷரின் தொகை பெருகணும். ஆமேன். ஊழியம் செய்கிற லேவியர்களுடைய எண்ணிக்கை என்ன செய்யணும்? பெருகணும். அப்போ பாருங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நரகத்துக்கு போக வேண்டியவர்கள் பரலோகத்துக்கு ஆயத்தமாவார்கள். ஆமேன். இதை போல பாக்கியம் வேறொன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். மூன்றாவது மத்தேயு 25:30 சொல்லுகிறது, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு ஆளுக்கு 5 தாலந்து, ஒரு ஆளுக்கு 2 தாலந்து, ஒரு ஆளுக்கு எத்தனை 1 தாலந்து கொடுத்துட்டு போனார். திரும்ப வந்த பிறகு கணக்கு கேட்கும்போது 5 தாலந்தை வாங்கினவன் 10 மாற்றி விட்டான், 2 தாலந்தை வாங்கினவன் 4 மாற்றி விட்டான், 1 தாலந்தை வாங்கினவன் சிலர்லாம் 2 மாத்திட்டான்னு சொல்றீங்க. ஸ்தோத்திரம். அவன் கொண்டு புதைச்சு வச்சுட்டான், தானும் பயன்படுத்த மாட்டான், அடுத்தவனும் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி கொண்டு என்ன பண்ணிட்டான்? தாலந்தை வாங்கி புதைச்சு வச்சுட்டான். அப்போ எஜமான் கேட்கும்போது, நீ கண்டிப்பா ஒன்ன 2 ஆக்கியிருக்கணுமே, ரெட்டிப்பாக்கியிருக்கணுமே, செய்யலை. அப்போ எஜமான் கோபம் வந்துருச்சு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை விட்டுருன்னு சொல்லல. பிரயோஜனமான இவன்ட்டு இருக்கிறத பிடுங்கி கொடுன்னு சொன்னான், அதோட விடல. என்ன சொன்னான்? அவனை நல்லா கவனிச்சுங்க, அழுகையும் இருளிலே, புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும். அப்போ ஆண்டவருக்கு தாளந்த இவன், இந்த எஜமானுக்கு தாளந்த இவன் வாங்காம இருந்திருக்க வேண்டியது. வாங்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு உயிருக்கு சேதம் இல்லாமல் இருந்திருப்பான். அப்படி தானே? வாங்கிட்டான், வாங்கிட்டு ஒன்றை 2 மாற்றலை. தண்டனை ஒரு படு பாவிக்கு கொடுக்கிற தண்டனை இவனுக்கு கொடுத்தார். சரிதானா? பொல்லாத ஒரு பாவிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை யாருக்கு கொடுத்தாரு? இந்த தாலந்து பெற்ற ஊழியக்காரனுக்கு கொடுத்தார். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எல்லாருக்கும், முழு நேர ஊழியர்களுக்கு தாலந்துகள், விசுவாச மக்களுக்கு தாலந்துகள் கொடுக்கிறார். சிலருக்கெல்லாம் ஒவ்வொரு கிருபைகள் இருக்கிறது. உங்களுக்கு எந்த தாலந்து இருக்கிறதோ அதை இயேசுவுக்காய் பயன்படுத்தியே ஆக வேண்டும். அல்லேலூயா. பயன்படுத்தாட்டா அது என்னுடைய வசதி, நான் பயன்படுத்தினா பயன்படுத்துவேன், பயன்படுத்தாட்டா பயன்படுத்த மாட்டேன், அப்படி சொல்ல முடியாது. தண்டனை வரும். ஆமென். நீ வாங்கினதை பயன்படுத்தலைன்னா உனக்கு என்ன வருமா? தண்டனை வருமா? அப்போ நம்ம நிச்சயமா இந்த எஜமானுக்கு பயன்படுகிற விஷயத்துல மூன்றாவது காரியம், உன் தாலந்துகளை கொண்டு என்ன பண்ணு? நீ பயன்படுத்து. ஆமென். ஜெபிக்கிற தாலந்து எத்தனை பேருக்கு இருக்கு? ஜெபிக்கிற தாலந்து இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க எல்லாம் டெய்லி ஜெபிக்கணும்.
உங்களுக்காக ஜெபிக்கிறது மட்டுமல்ல, ஜெபிக்கிற தாலந்துன்னு சொன்னா அந்த ஜபத்தை கொண்டு மற்றவர்களுக்கு பயன்படுத்துவது. அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காய் ஜெபிக்கிறது, வியாதியஸ்தருக்காய் ஜெபிக்கிறது, பிசாசு பிடிச்சவங்களுக்கு விடுதலைக்காக ஜெபிக்கிறது. தனியே போய் அவங்கள்ட்ட போய் போராடாதீங்க. நீங்க வந்து வீட்டில் இருந்து எல்லாருக்காக என்ன பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க. தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜோம் பண்றது, 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக போராடி ஜபம் பண்ணுகிறது. தெரியும் தானே நமக்கு எவ்வளவு நெருக்கங்கள், சாதா தனி மனுஷனுக்கு எவ்வளவு நெருக்கங்கள், ஏழைகளுக்கு எவ்வளவு நெருக்கங்கள், எல்லாத்துக்கும் மேல கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு நெருக்கங்கள், சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு பகிரங்கமா எவ்வளவு பிரச்சனைகள். அப்போ ஆண்டவர் வருகின்ற பார்லமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு கிரியை செய்யணுமா வேண்டாமா? ஆமென். இப்பமே ஜபம் பண்ணணும். ஜபமாகிய தாளந்த தந்திருக்கிறாரு, அந்த தாளந்த புதைச்சு வச்சுட்டு பிறகு ஐயோ ஐயோன்னு சொல்ற நிலைமை வரக்கூடாது. அந்த தாளந்த எடுத்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா, ஜோம் பண்ணணும். தனியா பண்ணுங்க, குழுவா பண்ணுங்க, குடும்பமா பண்ணுங்க, சபையா பண்ணுங்க. அல்லேலூயா. இது மாதிரி செய்தித்தாள்ல நிறைய படிக்கிறீங்க, தற்கொலை டெய்லி, விபத்து டெய்லி, கொலபாதகம் டெய்லி, ஏமாற்று வஞ்சகம் டெய்லி, ஐயோ லஞ்சம் ஊழல் அது டெய்லி, அவ்வளவு சேர்ந்து விபச்சாரம் வேசித்தனம் பலாத்காரம் அது இது, நாடு தாங்காத ஐயா. அவ்வளவு பாவ கிரியைகள், அவ்வளவு அக்கிரம செயல்கள் எல்லாம் இன்னைக்கு மலிந்து கிடக்கிறது. இந்த நாட்டை பரிசுத்தப்படுத்த பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே முடியும். அல்லேலூயா. ஆட்சி மாறி ஆட்சி வந்தாலும் காட்சி மாற போறதில்லை, ஏன்னா மனுஷ உள்ளங்கள் கெட்டு போயிடுச்சு. மனுஷ உள்ளங்கள்ல பிரிவினை ஆவி விதைக்கப்பட்டு விட்டது. அதனால பரிசுத்த ஆவியானவர் தேசத்தில் அசைவாடினாத்தான் ஒரு விடுதலை ஒரு சந்தோஷம் வரும். அல்லேலூயா. எனவே அதற்கு தேவை ஜபம். ஜபம் என்கிற தாலந்து எல்லாருக்கும் இருக்கு, நிறைய பேர் கை வைத்து நீங்க இதுவே சாட்சி. ஆகவே நீங்கள் கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சிலருக்கு பாருங்க, பிறரோடு அன்பா பேசக்கூடிய ஒரு தாலந்து இருக்குது. அந்த தாலந்து இருந்தா போய் உட்கார்ந்து பேசுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்கள் அயலகத்தாட்ட போய் கொஞ்சம் பேசி இயேசு பற்றி சொல்லுங்க. அவங்க வாழ்க்கைக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி கொடுங்க. அவங்க வாழ்க்கைக்கு இயேசு தேவை என்பதை சொல்லுங்க. உங்களுக்கா நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. இப்படி அன்பாக பேச்சுவார்த்தை கொடுத்து நீங்க அந்த ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க. அல்லேலூயா. மற்றவர்கள்ட்ட பேசக்கூடிய ஒரு தாளந்து இருக்குன்னா கண்டிப்பா நீங்க நல்ல ஆத்துமாதாயம் பண்ணலாம். ஆமேன். சிறு பிள்ளைகளோடு பேசுங்கள். அந்த பிள்ளைகளை கூட்டி வைத்து ஒரு சண்டே ஸ்கூல் ஆரம்பிங்க. அந்த கிராமத்திலே ஒரு மரத்தடியிலே கொஞ்சம் சின்ன பிள்ளைகளை கூட்டு ஒரு கொஞ்சம் பெலூன் வாங்கிட்டு போங்க, கொஞ்சம் மிட்டாய் வாங்கிட்டு போங்க. பிள்ளைகளை கூட்டுறது பெரிய விஷயம் இல்லை. கூடி வந்த உடனே அவங்களுக்கு ஒரு சின்ன பாட்டு, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அந்த பாட்டு சாதா எல்லாருக்கும் ஈஸியாக பிடிச்சிக்கிடுவாங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். எல்லாரும் பாடுவோம், இயேசு நல்லவர், நல்லவர் உனக்கு, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு. இந்த பாட்டை சொல்லி கொடுத்தா போதும், எல்லாருக்கும் வாயில ஈஸியா வரும். இந்த பாட்டை வீட்டில் போய் பாடும், அது நற்செய்தி அங்க போயிடும். வீட்டில் பெற்றோருக்கும் போய் இது என்ன சொல்லுது, இயேசு நல்லவர், நல்லவர்னு பாடுது. அவங்க உள்ளத்துக்கும் இந்த வார்த்தை போயிடுது. அதனால ஒரு நல்ல பாட்டு, ஈஸியான பாட்டு. இதை வந்து ரெண்டு முட்டாயை கொடுத்துட்டு கூப்பிட்டு பாட்டு பாடி விட்டுட்டிங்கன்னா போதும், அவங்களே சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களா மாறிடுவாங்க. அல்லேலூயா. திரும்ப அடுத்த வாரம் போகும்போது அங்கிருந்து பாட்டு சித்தம் கேட்கும், இந்த அண்ணா வந்துட்டான், அக்கா வந்துட்டாங்க, இயேசு நல்லவர்னு கூடி வந்துடுவாங்க. சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும். அல்லேலூயா. சிம்பிள். ஆனால் அதை கூட செய்யாம, நான் 25 வருட விசுவாசி, நான் 10 வருட தீவிர விசுவாசி, என்ன பிரயோஜனங்க? எஜமானுக்காக என்ன செய்தீங்க? இருக்கிற தாளந்தெல்லாம் புதைச்சி வச்சுட்டு சிம்பிளா செய்யலாம், சிம்பிளா செய்யலாம். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இயேசுவுக்காக நான் பயன்பட்டே ஆகணும். அல்லேலூயா. எத்தனையோ விதங்களில் பயன்படுகிறார்கள். வேலைக்கு போகிற இடத்துல அங்கே உள்ள மக்களுக்கு பயன்படலாம். நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஆசை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் எண்ணத்தை தருவார், திட்டத்தை தருவார். அல்லேலூயா. சின்ன சின்ன திட்டங்கள், ஆனால் அந்த திட்டங்கள் நிறைய பேருக்கு
நித்திய பிரயோஜனத்தை கொண்டு வந்துவிடும், ஆச்சரியப்படுவீர்கள். அப்போ அந்த நீங்கள் அதை ஒரு தாலந்தை நீங்கள் வளர்த்த வளர்த்த கர்த்தர் இன்னும் உங்களுக்கு தாலந்துகளை தருவார். ஹலெலூயா. எது தெரியுமோ, எது இருக்கிறதோ அதை செய்ய ஆரம்பிங்க, கர்த்தர் கிருபை செய்வார். எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா, வீடை நல்லா சுத்தமாக பெருக்க தெரியும், வீடை நல்லா சுத்தமாக. சபையில் தேவை இருக்கிறது சுத்திகரிக்கிறதுக்கு. சபையில் இந்த பாஸ்டர் அம்மா அந்த பிள்ளைகளையும் வளர்த்து அந்த ஊழியத்தை எல்லாம் கவனித்து உங்களுக்காகலாம் ஜோம் பண்ணி ஆலோசனை தந்து கடைசியில் பார்த்தா அவங்க தான் ஃபுல்லாக சர்ச்சை தொடக்கணும் தூக்கணும். என்ன அதில் நீங்கள் உங்களுக்கு இது தாலந்து நிறைய பேருக்கு தெரியும், ரெண்டு பேர் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா? ஆமேன். அந்த பாய்களை சுத்தம் பண்ணி அடுக்கி வைத்து விட்டு போகலாம் இல்லையா? தம்பிமார் இந்த மைக் செட்டில் உதவி செய்யலாமே, இந்த ஒட்டடை அடிக்கிறத உதவி செய்யலாம். எத்தனை காரியம் இருக்குது இயேசுவுக்காக செய்கிறது. இயேசுவுக்காக செய்கிறதுன்னா மைக்கை பிடிச்சி மேடலுன்னு சத்தம் போடுறதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது நடக்கணும்னாலே இங்கே வேறு எத்தனையோ காரியம் எத்தனையோ பேர் செய்திருக்கிறீங்க, அதனால தான் நாங்கள் இங்கே நிற்க முடியுது. அவ்வளவும் செய்த நீங்கள் எல்லாருக்கும் இதில் பங்கு உண்டு. அல்லேலூயா. இப்படி அவரவருக்கு கிடைத்த தாலந்துகளை இயேசுவுக்காக, இயேசுவுக்காக. அல்லேலூயா. ஆகையினாலே நேரம் கடந்து செல்கிறபடியினால் இந்த பாயிண்டோடு நிறுத்துகிறேன். நம்ம வந்து ஆண்டவர் இயேசுவுக்காக இந்த ஐக்கியம், சபை ஐக்கியம் இயேசுவுக்காக செயல்படணும். அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும், நீங்கள் கணத்துக்குரியவர்களோ ஐயோ நான் கணத்துக்கு இல்லைன்னு சொன்னாலும் நீங்களும் பயன்படணும். உங்களுக்கு தாலந்துகள் இருக்கா? எந்த தாலந்து இருந்தாலும் அதை எடுத்து இயேசுவுக்கா என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் மிகுந்த பிரயோஜனத்துக்குள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றுவார். ஒரு நிமிஷம் அப்படி இருந்த வண்ணமாக கண்களை மூடி, அடுத்த பிரசங்கம் ஒன்று இருக்குது அது சுருக்கமாக பண்ணுவேன். இப்போ ஒரு நிமிஷம் கண்களை இருந்த வண்ணமாய் கண்களை மூடி நான் பாடுற பாட்டை ஒரு ஜபமாகவே நீங்களும் சேர்ந்து பாடும்படி அன்போடு கேட்கிறேன். அது அர்த்தத்தோடு அர்ப்பணிப்போடு பாடணும். உமக்காக இனி உமக்காக உந்தன் சித்தம் நான் செய்தேக, உம்மிடம் என்னை தந்தேனிதோ உருவாக்கும் என்னை உம்மை போல, உம்மிடம் என்னை தந்தேனிதோ உருவாக்கும் என்னை உம்மை போல, ஒப்பு கொடுத்து உம்மை ரட்சிப்பு நான் பெற, வேதனை பட்டிரே நீ நான் சுகமாகிட, காணாமல் போன என்னை தேடி வந்தீரே நீ, காணாமல் போன என்னை தேடி வந்தீரே நீ, கர்த்தரின் சமூகத்தில் நீதிமானாக்கி நீ, கர்த்தரின் சமூகத்தில் நீதிமானாக்கி நீ, உமக்காக இனி உமக்காக உந்தன் சித்தம் நான் செய்தேக, உம்மிடம் என்னை தந்தேனிதோ உருவாகும் என்னை உம்மை போல, உம்மிடம் என்னை தந்தேனிதோ உருவாகும் என்னை உம்மை போல. அல்லேலூயா. எல்லாரும் இயேசுவுக்காக பயன்படுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. டெய்லி இன்னைக்கு இயேசுக்கா ஏதாவது செய்யணும் என்று ஆசைப்படுங்கள், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். மனுஷருக்காக நாம் பயன்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக மனுஷர்கள் பலவிதம் இருந்தாலும், முதலாவது நம்மை நடத்துகிறவர்களுக்கு நாம் பயன்படும். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், பிரயோஜனமாக இருக்கணும். இந்த சைடு பலர் சிந்திக்கிறதில்ல, தயவுசெய்து வேத வசனங்களை கவனியுங்கள். 1 சாமுவேல் 19:4-5 யோனத்தான், சவுல் ராஜாவின் மகனாகிய யோனத்தான்,
தாவீதுக்காக சவுல் ராஜாவிடத்துல பரிந்து பேசுகிறார். ஏன்னா சவுல் ராஜா தாவீதின் மேல் எரிச்சல் கொண்டு இவன் எனக்கு ஒரு சவாலா மாறி வளர்ந்துகிட்டே இருக்கானேன்னு தப்பு கணக்கு போட்டு அவனை கொலை செய்ய வேண்டும் என்று இருந்தான். அப்பொழுது இந்த யோனத்தான் போய் சொல்லும் பொழுது அவன்கிட்ட சொல்றான், அப்பா அல்லது ராஜா, இந்த தாவீதை நீங்க ஏன் கொல்லணும்னு இருக்கிறீங்க? அப்படி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை, அந்த நான்காம் வசனம் கடைசி பகுதி, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாக இருக்கிறது. தாவீதின் செய்கைகள் அவனை நடத்துகிற சவுல் ராஜாவுக்கு மெத்த சொல்லுங்க உபயோகமாக இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷர்களுக்கு பயன்பட வேண்டும் சொல்லும் பொழுது அதில் ஒரு முக்கியமான கூட்டம் நம்மை நடத்துகிறவர்கள், அவர்களுக்கு நாம் பயன்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த சவுல் ராஜாவுக்கு தாவீது நன்றாக பயன்பட்டான். கோலியாத்தை எதிர்த்து ஜெயித்து சவுலுக்கு அவன் பேருதவியாக விளங்கினான். அல்லேலூயா. சவுலுக்கும் இஸ்ரவேலருக்கும் வெற்றி தேடி தந்தான். அது தொடங்கி ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு உத்தம உள்ளமுள்ள உடையவனாக, சவுலை பாதுகாக்கிறவனாக, இஸ்ரவேலை பாதுகாக்கிறவனாக உபயோகப்பட்டு கொண்டே இருந்தான். ஆமேன். அதை போல தான் நாமும் நம்முடைய சபையிலே ஒரு பாஸ்டராக ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர் இளமையானவராக இருக்கலாம், முதிர் வயது உள்ளவராய் இருக்கலாம், படித்தவராய் இருக்கலாம், படிக்காதவராய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவரை அழைத்து அபிஷேகித்து உங்கள் சபையை நடத்த, உங்கள் கிராமங்களுக்கு இயேசுவை அறிவிக்க, இயேசுவின் ஊழியத்தை செய்ய உங்க மத்தியில கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமேன். அவரை முதலாவது மனமாற ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் துணைவியாரை நீங்கள் ஊழியக்கார அம்மாவாக மனமாற என்ன செய்து கொள்ளுங்கள் சொல்லுங்க, வாய் திறந்து ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஊழியக்காரருடைய பிள்ளைகளை நீங்கள் மனசார சந்தோஷமா என்ன பண்ணுங்கள் சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அந்த ஊழியருக்கு, அந்த ஊழியர் குடும்பத்துக்கு நீங்கள் உபயோகமாயிருங்கள். ஒரு ஆமேன். இந்த வார்த்தை நல்லா உள்ள போகணும், அதில் தான் உங்க ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமேன். அதில் தான் மிகுந்த மக்களுக்கு பிரயோஜனம் வரப்போகிறது. நமக்கு முன்னிருக்கிற தேவ ஊழியரை பல விஷயங்களில் நாம் அவருக்கு உபயோகமாயிருந்து அவரை திடப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்தினால் அவர் மிகவும் பயன்படுவார். அல்லேலூயா. அதனால இந்த நம்மை நடத்துகிறவர்களுக்கு பேருதவியா இருக்கணும். தாவீது சவுலுக்கு மெத்த உதவியா இருந்தான். டோட்டல் ஹெல்ப், டோட்டல் ஹெல்ப், மெத்த உதவியா இருந்தான் என்று சொல்லி இருக்கிறது. இதை விசுவாசிகளே, உங்களுக்கு என்று ஒரு ஊழியக்காரரையும் ஊழியர் குடும்பத்தை அல்ல சகோதரர்கள் சகோதரிகள் என்று தந்திருக்கிறாரு, அவர்களுக்காக நீங்க என்ன செய்றீங்க, அவர்களுக்கு நீங்க எப்படி பயன்படுறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது சபையார் அவனுக்காக ஊக்கத்தோட ஜோம் பண்ணாங்க, பாத்தீங்களா, அவருடைய கட்டுகள் உடைந்தது. அல்லேலூயா. ஊழியக்காரருக்கும் சில வேளை சில கட்டுகள் உண்டு, வியாதிப்பட்டுலாம், கைகள் கட்டப்பட்டிருக்கும், எல்லா திட்டமும் இருக்கு, பொருளாதாரம் இல்லையேன்னு சொல்லி. எதுவா இருந்தாலும் நீங்க அறிஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும். ஒரு திட்டம் செய்யணும்னா இது வேணும் அது வேணும், இதுக்கெல்லாம் நல்லா ஜெபித்தீங்கன்னா அவருக்குள் ஒரு புதிய பலன் உண்டாகும். அல்லேலூயா. அவருக்குள் கர்த்தர் வல்லமையா கிரிய செய்வார், அவருக்கு சோர்வு மாறும். அந்த கட்டுகள் உடைந்து அவர் வந்து சண்டே மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுனா தேவ வார்த்தை உங்களுக்கு வரும். ஆமேன். தேவனுடைய கிரியையும் அந்த வார்த்தையோடு கூட என்ன செய்யும் உங்களுக்கு வரும், அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. நீங்க ஊழியர்களுக்கு உதவிகரமா இராதபடி ஊழியர்களுக்கு உபத்திரவம் கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால் அவர் கட்டப்பட்டுட்டே போவாரு, நீங்களும் கட்டப்பட்டுட்டே போவீங்க. ஏன்னா அவர் மூலம் உங்களுக்கு விடுதலை வராது. நீங்க அப்படி செய்யாதீங்க. உங்களை நடத்துகிறவர்களுக்கு மெத்த உதவியா இருங்கள். அல்லேலூயா. ஊழியக்காரங்களும் அப்படிதான், உங்களை நடத்துகிற சர்க்கிள் பாஸ்டருக்கு மெத்த உதவியா இருங்கள். அல்லேலூயா. ஒத்துழையாம காட்டுறது, கூட்டங்களுக்கு வராமல் இருக்கிறது, பிந்தி பிந்தி வர்றது, சும்மா வந்து தலையை காட்டிட்டு போகிறது, இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். நாளைக்கு உங்கள் ஊழியத்தில் நீ எதை இன்னைக்கு விதைக்கிறியோ அதைத்தான் நாளைக்கு அறுக்க போகிறாய். எச்சரிப்பாக இருக்கணும். நீங்கள் ஊழியர் கூட்டத்துக்கு சரியாக வரலைன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கரெக்டாக வந்துட்டு இருந்த சில ஆட்கள் வராது, அன்னைக்கு தான் உங்களுக்கு புத்தி வரும். புரியுதா? ஒரு இதுக்கு சொல்கிறேன். இது மாதிரி எந்த விஷயத்திலும் உங்கள் மேலே இருக்கிறவங்களுக்கு உதவிகரமாக இருங்க.
ஒரு டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் இருக்கிறாருனா சர்க்கிள் பாஸ்டர்ஸ் கீழே இருக்கிற ஊழியர்லாம் அவருக்கு உதவிகரமாக இருங்க. அப்போ தான் தேவ தரிசனம் நிறைவேறும், தேவ திட்டம் நிறைவேறும். ஒரு தலைமை போதார்னா அவருக்கு சப்போர்ட்டாக எந்த விஷயத்தை நிற்கணுமோ அதில் நில்லுங்க. இது மாம்சத்தின்படி நாம் பேசுகிற விஷயம் இல்லை, கர்த்தருடைய ஊழியத்து நிமித்தம் நிற்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் என்ன செய்யணும், நாம் நிற்கணும். இப்போ சவுல் தாவீதுக்கு ரொம்ப தொந்தரவு தான் கொடுத்துட்டே இருந்தாப்புல, கொல்லணும்னு தான் வகை தேடிட்டு இருந்தான். ஆனால் தாவீது சவுலை வந்து என்னை கொல்ல வகை தேடுபவன் என்ற நிலையில் யோசிக்கலை. அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேலின் அலங்காரம், அப்படி தான் யோசித்தான். அவன் மேலே இருக்கிற அந்த தேவ அபிஷேகத்தை அவன் கனம் பண்ணினான் கடைசி வரைக்கும். அப்போ அது மாதிரி தான் இருக்கணும். ஒரு ஊழியரை மாம்சத்தின்படி பார்த்து இவர் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கார், என் வீட்டுக்கு அடிக்கடி ஓடி வரார், அதனால இவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அப்படி அல்ல. அவர் ஓடி வந்தாலும் ஓடி வராமல் இருந்தாலும் அவர் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற நிலையில் அவருக்கு நான் ஒரு விசுவாசியின் நிலையில் என்னுடைய ஃபுல் சப்போர்ட்டை நான் கொடுப்பேன். ஹலைலூயா. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆகவே இவைகளை புரிந்து கொள்ளுங்கள். ஊழியர் பிள்ளைகள் உங்கள் கண்களுக்கு முன்னதாய் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகளை விட சில காரியங்கள் அவளுக்கு, அவர்களுக்கு சில மேன்மைகள் ஆண்டவர் கொடுக்கிறாரு. எல்லாரோட பழகிற வாய்ப்பு, எத்தனையோ அவங்களுக்கு, எத்தனையோ அங்கிள், எத்தனையோ ஆண்டி, எத்தனையோ அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காக இல்லையா. அதே வேளையில் இந்த ஊழியத்தில் வருகிற பாடுகளை அவர்களும் பங்கெடுக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு ஊழியர் குடும்பத்தில் எத்தனையோ தாக்குது. உங்கள் வீட்டில் வந்து ஒரு பிசாசு துரத்திட்டு ஊழியர் தன் வீட்டுக்கு போவார், அந்த பிசாசு எரிச்சல் அடைந்து அங்கே போய் ஒரு கிரியை செய்ய பார்க்கும். இந்த போராட்டத்தெல்லாம் யார் தான் தாங்கணும், ஊழியக்கார குடும்பம் தான் என்ன செய்யணும், தாங்கணும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் சில பிள்ளைகள் நீங்கள் நினச்ச மாதிரி இல்லாமல் இருக்கலாம். உடனே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, உடனே குற்றம் பேச ஆரம்பிக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்காய் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நீங்கள் மறைவிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம் அந்த ஊழியக்காரருக்கு அந்த பிள்ளைகள் மூலம் ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கும். அப்போ அவர் இன்னும் நிமிர்ந்து நின்று ஊழியத்தை செய்வார். அல்லேலூயா. இப்படி எந்த விஷயத்திலும் தேவ பிள்ளைகளே, உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் பயன்படுங்கள், நீங்கள் தொந்தரவு கொடுத்து விடாதிருங்கள். ஆமேன். சவுல் என்பவன் ராஜா, நாட்டின் ராஜா. அவனுக்கு தாவீது உதவிகரமாய், மெத்த உதவியாய் இருந்தான். இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தை ஆளுகிற முதல்வர், நாட்டை ஆளுகிற பிரதமர், ஒரு மாவட்டத்தை நடத்துகிற கலெக்டர், ஒரு பஞ்சாயத்தை நடத்துகிற பஞ்சாயத்து தலைவர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்றெல்லாம் இருக்கிறார்கள். இப்படி நிறைய ஆளுகைகளும் அதிகாரங்களும் இருக்கிறது. இவர்களும் நம்மை நடத்துகிறவர்கள். இது முதல்ல ஆவிக்குரிய விஷயத்தை சொன்னோம், அடுத்து பூமிக்குரிய அந்த நடத்துன்னு சொல்ல அவங்க தான் நடத்துகிறாங்க. அவங்களுக்காகவும் அவங்களுக்கும் நாம் உதவியாய் அல்லது உபயோகமாக இருக்கணும். அல்லேலூயா. எப்படி உதவியாக இருக்கிறது? பிரதமர் உங்களுக்கு எதாவது எழுதித்தரணுமா, எழுதித்தாரேன், அப்படி போய் கேட்க முடியுமா, போக விடுவார்கள் அவங்கள? அப்படி அல்ல, அவருக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். 1 தீமோத்தேயு 2:2 சொல்லுது, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவும் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள், ஜபங்களை என்ன செய்யணும், பண்ணணும். பண்ணுறீங்களா? பண்ணுனா இப்படி இருக்காதே. நாம் ஒழுங்காக பண்ணுனா இப்படி நிலைமை நிச்சயம் இருக்காது. இது நம்ம தப்பு தான். இனியாவது நல்லா பண்ண ஆரம்பிச்சு, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கர்த்தர் எல்லா இடத்துலும் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய தயவு, அவங்களுடைய கையெழுத்தெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த ஆஃபீஸர்ஸ், இந்த ஆளுகையில் இருக்கக்கூடியவர்கள், அப்போ அவர்களுக்காக தேவனுடைய சபை, விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமேன். ஜெபிக்கிறது தான் அவங்களுக்கு நாம் செய்கிற பெரிய உதவி. ஆமேன். பொல்லாங்கன் என்ன செய்கிறான், அவன் தன் கையில் எடுத்து தீமை உண்டாக்குறதுக்கு பயன்படுத்த பார்க்கறான். அந்த பொல்லாங்கனுடைய கையிலிருந்து அவங்க விடுதலையாகி தேவனுடைய கையின் கிரியைக்குள்ள வருவாங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும். அல்லேலூயா. அகாஸ்வேரு ராஜா ஆமானுடைய கைக்குள்ள இருந்த மட்டும் நாட்டில் துன்பம் தான் நடந்து கொண்டிருந்தது. என்றைக்கு ஆமானுடைய கையிலிருந்து அவர் விடுதலையாகி மொர்தெகாய், எஸ்தர் என்பவருடைய உதவிக்குள் வந்தாரோ அன்று முதல் 127 நாடுகளுக்கும் ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. இது தாங்க நடக்கும். எஸ்தர் உபவாசத்து ஜபிக்கிற ஒரு தேவ மனுஷி, மொர்தெகாய் ஊரெல்லாம் கூட்டி வச்சு ஜபம் பண்ணக்கூடிய ஒரு ஜப வீரன், அவங்க கையில் நாடு வந்தது
என்ன பெரிய ஆசீர்வாதம் புறப்பட்டது. அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாக இன்னைக்கு இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஊக்கமாக ஜெபிக்கணும். அது அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவி என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். இதே மாதிரி பிலேமோன் 1:11 பவுல் சொன்னார், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இந்த ஒனேசிமோ பிலேமோனுக்கு அடிமையாக இருந்தவன், அடிமைத்தனம் தாங்காமல் அவனை விட்டு ஓடிப்போனவர். ஓடிப்போன இடத்திலே பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவன். பிலேமோனும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. அந்த ஒனேசிமோ வேறொரு இடத்துல இருந்த பொழுது ரட்சிக்கப்பட்டு விசுவாசி ஆயிட்டார். பவுல் அவனுடைய சரித்திரத்தை கேட்ட பொழுது, பிலேமோனிடத்துலேருந்தான் நீ ஓடி வந்திருக்கிற, எப்பா நீ இப்படி செய்யக்கூடாது, நீ ஒரு ஒப்பந்தம் பண்ணி அவங்ககிட்ட போயிருக்கிற, விட்டு ஓடி வர்றது தப்பு, நீ திரும்ப போ. ஆனால் திரும்ப போகும்பொழுது ஐயோ அவர் அடிச்சு போடுவார், கொன்று போடுவார் அப்படி சொல்லியிருப்பான். இல்லைப்பா, அவர் ஒரு விசுவாசி, அவர் இப்படி செய்ய மாட்டார், நானும் உனக்காக அவருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறேன் என்று எழுதுனது தான் இந்த பிலேமோனுக்கு எழுதின நிருபம். அல்லேலூயா. இப்போ என்ன வார்த்தை சொல்கிறாரு, பிலேமோனே அவன் முன்பு உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், ஆனால் இப்பொழுது அவன் உமக்கும் பிரயோஜனமானவன், எனக்கும் பிரயோஜனமானவன். அப்போ ஒனேசிமுக்கு சாட்சியை பார்த்தீங்களா, இப்பொழுது அவன் ஊழியக்காரனாகிய பவுலுக்கும் பிரயோஜனம் உள்ளவனா, தன்னை வேலை நடப்பிக்கிற வேலை ஸ்தலத்தில் உள்ள எஜமானுக்கும் அவன் யார் தான், பிரயோஜனம் உள்ளவன். இதுதான் ஒரு விசுவாசிக்கு அழகு, இதுதான் விசுவாசியினுடைய பயன்படுதல். கர்த்தருடைய ஊழியருக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும்னு சொன்னேன், அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அந்த ஸ்தாபனம் உங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமேன். அந்த வயல் நிலம் உங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த ஆஃபீஸ் உங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த தொழில் நிறுவனம் உங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்கணும். கிளர்ச்சி பண்ணுகிறவர்களாய், பிரச்சனை பண்ணுறவங்களாய், தொந்தரவு கொடுக்கிறவர்களாய் இருக்காதிருங்கள். கர்த்தருக்கு அது பிரியம் அல்ல. அல்லேலூயா. நீ பிலேமோனுக்கும் பிரயோஜனமாயிரு, பவுலுக்கும் பிரயோஜனமாயிரு. அல்லேலூயா. சிலர் வேலையில் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, சபையில் வந்து நல்லா இருப்பார். நீ பவுலுக்கு மட்டும் பிரயோஜனமாக இருக்கிற, பிலேமோனுக்கு நீ யாரா இல்லை, பிரயோஜனமாக இல்லை. அதனால் உலகத்தில் வேலை செய்கிற இடத்துலையும் பிரயோஜனமாக இருங்க, சபையிலையும் பிரயோஜனமாக இருங்க. இன்னும் அந்த அதே அதிகாரத்தில் 20 ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். அல்லேலூயா. பிலேமோனுக்கு எழுதும்போது சொல்கிறாரு, ஏன்னா பிலேமோன் ஒனேசிமுவை திரும்ப ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டம், அப்படி ஏதாவது பண்ணிட்டு ஓடிருப்பான், ஏற்றுக்கொள்றது கஷ்டம். ஆனால் இவர் வற்புறுத்துறார், வற்புறுத்தி தான் அந்த வசனங்கள் அதெல்லாம் எழுதுறாரு. கண்டிப்பாக நீ சேர்த்து கொள்ளணும் சொல்லிட்டு சொல்கிறாரு, அப்படி நீ சேர்த்து கொள்ளுவதன் மூலம் எனக்கு நீர் பிரயோஜனப்படணும், என் ஆத்மாவை உள்ளத்தை நீர் இளைப்பார பண்ண வேண்டும். அல்லேலூயா. இப்போ நான் கடிதம் எழுதியும் நீர் அவனை சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா ஏன் உள்ளத்துக்கு இளைப்பாறுதல் இருக்காது, ஏன் உள்ளத்தை நீர் ஆற்றும், நான் சொல்லதுக்கு நீ கீழ்ப்படியும் என்று நம்புகிறேன், கீழ்ப்படியும், நீர் கீழ்ப்படிஞ்சு அவனை சேர்த்துக்கொள்ளும், சேர்த்துக்கொள்ள மாட்டேன்னு நீ சொன்னீர்னா எனக்கு கஷ்டம் உண்டா மனசுக்கு என்று ஓப்பனாகவே எழுதுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டிப்பாக நம்ம மேலே இருக்கிற ஒரு ஆள் ஒரு கடிதத்தை அனுப்பினார், அதில் இருக்கிறத அப்படி செய்யணும். ஒரு ஒரு ஆலோசனை நமக்கு சொன்னால் அதை அப்படியே நம்ம செய்யணும். ஊழியர் தருகிற ஆலோசனை விசுவாசிகள் அப்படி செய்யுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதை அல்ல தட்டிட்டு போகாதீங்க, அது தேவன் உங்களுக்கு தர்ற ஆலோசனை. ஊழியர்களும் உங்களுக்கு மேலேருந்து நடத்துகிறவர்கள், அந்த நடத்துகிறவர்கள் சொல்லுற ஆலோசனை கீழ்ப்படுங்க. உங்கள் மேலிடத்துலேருந்து ஒரு லெட்டர் வந்தது, அதை கனம் பண்ணி அப்படியே செய்யுங்க. அதை நீங்கள் செய்யும் பொழுது அது ஆசீர்வாதம். நடத்துகிற ஊழியருக்கோ நடத்துகிற ஆட்களுக்கோ எதிர்த்து நின்றால் நீ தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறாய். மேலான அதிகாரத்துக்கு நீ கீழ்ப்படியலைன்னா நீ தேவனுக்கு என்ன செய்யலை, தேவன் வைத்த அந்த அதிகாரத்துக்கு நீ கீழ்ப்படியலைன்னா தேவனுக்கே நீ என்ன செய்யலை. அப்படித்தான் வசனம் சொல்லுது. அதனால் ஊழிய விஷயத்திலும் வேலை காரியத்திலும் நீங்கள் கீழ்ப்படியுங்க. அவங்க ஒன்றை சொல்லி நீங்கள் செய்யலைன்னா அவங்க உள்ளத்தில் ரொம்ப கஷ்டம் வரும், ரொம்ப ரொம்ப கஷ்டம் வரும். அதனால் அவங்க சொன்னாங்கன்னா அதை செய்யணும். அல்லேலூயா. செய்யும் பொழுது அவருடைய உள்ளம் உன்னால் இளைப்பாற்றப்படும், அவருக்கு நீ பிரயோஜனம் உள்ள நபராயிருப்பாய். அல்லேலூயா. எனவே தேவ ஊழியர்களே, விசுவாச மக்களே,
இன்றைக்கு மனுஷர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நித்தியத்தில் உங்களுக்கு மகிமையான சுதந்திரங்கள் உண்டு. என்ன, நீ இப்படி கீழ்ப்படிந்து செயல்பட ஆரம்பித்தால் உன் உள்ளம் கிறிஸ்துவின் இருதயம் போல மாறும். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் உங்களுக்குள் உருவாக்க விரும்புகிறார். எபிரேயர் 13:17 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான். உங்களை நடத்துகிறவர்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து, சொல்லுங்க அந்த வார்த்தையே, கீழ்ப்படிந்து அடங்குங்கள். எகிரி குதிக்காத அடங்கு. அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. கீழ்ப்படிந்தால் உங்களுக்கே பிரயோஜனம். ஹல்லேலூயா. நீங்க கீழ்ப்படியாம இருந்தாலும் அந்த ஊழியக்காரர் அல்ல நடத்துகிறவர் உங்களுக்காக ஜெபிக்கத்தான் செய்வார். நாங்கள் அரசியல்வாதி இல்லைல்ல, உங்களை பழி வாங்கிறதுக்கும் பிரச்சனை பண்ணுறதுக்கும். நாங்கள் என்ன செய்வோம், ஆண்டவரே என் கீழே இருக்க ஊழியக்கான்னு சொன்னேன், கேட்கலையே ஆண்டவரேன்னு அங்கே போயிருப்போம். அப்புறம் அங்கேருந்து உனக்கு மேலே ஆக்ஷன் வரும், நடவடிக்கை வரும். தாங்குவியா? அதுதான் வசனம் சொல்லுது. ஊழியக்காரர்கள் உங்களை நடத்தும் பொழுது அவள் ஆத்துமாக்கள், உங்கள் ஆத்துமாக்களை உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து என்ன செய்யணுமா, கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் சந்தோஷத்தோடு அவங்களுக்கு ஜோப் பண்ணுவாங்க. இந்த பிரதர் சொன்னது அப்படியே கேட்டாரு, அந்த சிஸ்டர் அப்படி கேட்டாங்களே, அந்த என்னுடைய உடன் ஊழியக்காரன் சொன்னது அப்படியே செஞ்சாரு என்று சந்தோஷத்தோட உங்களுக்கு ஜோப் பண்ணுவாங்க. அப்போ அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் இதை செய்யினா அதை அதை செய்துட்டு இருப்பிய, இங்கே போனால் அங்கே போவிய, இப்படி செய்தால் உங்களுக்காக ஜோம் பண்ணுவோம். ஆனால் சந்தோஷத்தோடு ஜோம் பண்ண முடியாது. எப்படி ஜோம் பண்ணுவோம், துக்கத்தோடு ஜோம் பண்ணுவோம். ஐயோ இவர் கீழ்ப்படி இல்லையே, ஐயோ இவர் இப்படி போகிறாரு, அவங்க எப்படி போகிறாங்களே என்று ஜோம் பண்ணால் அது உனக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. ஏன்னா கத்தர் அந்த ஜபத்தை கேட்க மாட்டார். அவர் வைத்த ஊழியக்காரன் நீ கனம் பண்ணலை, அவர் ஊழியத்தில் அபிஷேகம் பண்ணி வைத்தவனை கனம் பண்ணலை. உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் அங்கே வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதையே நீ புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். அதனால் அன்பானவர்களே, யாராவது ஊழியருக்கு விரோதமாக பேசுகிறவங்க இங்கே இருக்கீங்களா? ஊழியக்காரன் சொன்னால் தட்டிட்டு போகிறவங்க இருக்கிறீங்களா? சபையில் அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தா வெளியே போய் நின்று கூட்டம் கூடி நாலு பேராக அங்கே எழுதுக்கு இப்படி அறிவிப்பு கொடுத்தாரு, அது அப்படி இது அப்படின்னு குழப்புகிறவர்கள் இருக்கிறீங்களா? கன்வென்ஷன் நடத்துவோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு தடையை கொண்டு வரீங்களா? இந்த ஊழியத்தில் ஒரு காரியத்தை செய்வோன்னா அதெல்லாம் இங்கெல்லாம் முடியாது அப்படி சொல்றீங்களா? உன்னால் தேவனுடைய கிரியை தடைபட்டு கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி வாய் திறந்து பேசக்கூடாது. ஜபம் பண்ணணும், ஒத்துழைக்கணும், நம்மால் இயன்றதை செய்யணும். அது போதும், கர்த்தர் தம்முடைய கிரியை செய்வார். அல்லேலூயா. அதுக்கு பதிலாக எழும்பி நின்று அதையும் இதையும் சொல்லி பிரச்சனை பண்ணி தடைகளை உண்டாக்கணும்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். இயேசுவின் உள்ளம் உன்னை பார்த்து துக்கப்படும், அது உனக்கு பிரயோஜனமா இருக்காது. அல்லேலூயா. சோ நிச்சயமாக இப்படி நடத்துகிறவர்களுக்கு பிரயோஜனம் என்பது மிக முக்கியமான விஷயம். நான் எத்தனை வசனம் சொன்னீங்க பார்த்தீங்களா, இவ்வளோ வசனத்தில் இந்த விஷயம் இருக்கு. இன்னும் ஒரு வசனம், 2 தீமோத்தேயு 4:11, மார்க்குவை உன்னோடே கூட்டி கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. அல்லேலூயாவுடைய சத்தமே போயிடுச்சே. சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, பாருங்கள், மார்க்கு எனக்கு மிகவும் சொல்லுங்க. ஆனால் இதே மார்க்கை என் ஊழியத்திலே வரக்கூடாதுன்னு பவுல் தள்ளி விட்டார் ஒரு நாள். இவனை கூட்டிட்டு போகக்கூடாது, மிஷினரி ஊழியத்துக்கு லாயக்கு இல்லாதவர், இவனை கூட்டிட்டு போகக்கூடாதுன்னே பர்னபாவுக்கும் பவுலுக்கும் பிரிவே வந்துருச்சு. அந்த அளவுக்கு துரத்தி விட்ட பையன் இப்போ வெளியே போய் அவன் பர்னபாவோட எல்லாம் ஊழியம் செய்து கொஞ்சம் திடப்பட்டு வந்துட்டான். அப்போ பவுல் பார்க்குறாரு, அவன் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன், அவனை என்கிட்ட கொண்டு வா. ஹல்லேலூயா. ஒருவேளை யாராகிலும் முந்தின நாட்களில் ஊழியர்களுக்கு வலதுகரமாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஒதுங்கி நிற்கிறீங்களா, பின்மாறி போய் இருக்கிறீர்களா, உலகத்துக்குள்ளே போயிட்டீங்களா, பாவத்துக்குள்ளே போயிட்டீங்களா, இன்னைக்கு மறுபடியும் இந்த கன்வென்ஷனில் வந்திருக்கிறீங்களா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா, மார்க்குவே உன்னை ஆண்டவர் திரும்பவும் இந்த ஊழியர்
அனுப்பினால் உங்களுக்கு இரண்டாம் தரம் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வர தீர்மானித்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கொரிந்து சபைக்கு இரண்டாவது முறையாக பவுல் வரப்போகிறார். அப்ப அவர் சொல்றாரு, நான் வருவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. முதல் தடவை வந்தப்பவும் பிரயோஜனமா இருந்துச்சு, இனி இரண்டாம் தடவை உங்களிடத்துல வரப்போறேன், அப்பவும் உங்களுக்கு என்ன உண்டாக போகுது? பிரயோஜனம் உண்டா? அந்த நம்பிக்கையோடு நான் தருகிறேன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் இந்த நம்பிக்கையுடையவராக இருக்கணும். எந்த ஜப வேளையில் உங்களுக்கு சில சிந்தனைகளை தருவாரா? நீங்க நடத்துற உங்க சொந்த பிள்ளைகள், நீங்க வேலையில உங்க கீழே வச்சு நடத்தக்கூடிய ஆட்கள், தொழில நடத்தக்கூடிய ஆட்கள், சபை ஊழியர்கள், நாங்கள் உங்களை நடத்துகிறோம். இப்படி நம்மால் நடத்தப்படுகிறவர்களுக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக விளங்கணும். முழங்கால் போடுவோம். கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆயத்தமா? ப்ரைஸ் தி லார்ட். கால் கை அசைக்க முடியலையா? சூத்திரம் பண்ணி ஆமென். முழங்கால் போட முடிந்தால் முழங்கால் போட்டு கொள்ளுங்கள். அல்லது உட்கார்ந்திருந்தாலும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம் பயபக்தியோடு. இன்றைக்கு நாம் தேவனுக்கு பயன்படணும், மக்களுக்கு பயன்படணும். முக்கியமாக ஒன்று ரெண்டு காரியம்தான் நம்ம பார்த்தோம். தேவனுக்காக நம்ம எவ்வளோ பயன்பட வேண்டியது இருக்கிறது. அதே வேளையில் அன்புக்குரியவர்களே, நாம் சபையாக தேவனுக்கு பயன்படணும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காய் பயன்படணும். எல்லாம் சிந்தித்து ஜெபம் பண்ணுங்க. என் சபை, நாங்கள் எல்லாம் சேர்ந்து சபையாக இயேசுக்காக, இயேசுக்காக. அதில் என் சுயத்தை கொண்டு போக மாட்டேன். என் குடும்பத்துக்கு வேண்டி எல்லாரும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லவே மாட்டேன். என இப்ப நல்ல தமிழ்ல கொஞ்ச நேரம் பேசுவோம், கொஞ்ச நேரம் இருதயத்தை திறந்து பேசுவோம். இயேசுவே, நம்ம சபையா கைகோர்த்து நின்று அந்த கிராமங்கள்ல நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை நாங்க சேர்ந்து செய்வோம். ஆண்டவரே, சுவிசேஷம் அறிவிப்போம், ஏழைகளுக்கு உதவியா இருப்போம். அந்த பட்டணத்திலே, அந்த கிராமத்திலே பாதுகாவலுக்காய் நாங்கள் பிடித்திருந்து ஜபம் பண்ணுவோம். சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, வேற என்னெல்லாம் செய்வதற்கு கர்த்தர் உணர்த்துறாரோ அதை அப்படியே சொல்லுங்க. நாங்க சபையா செய்வோம், சபையா செய்வோம். ஊழியக்காரர்கள் உண்மையான கர்த்தரை அப்படியே நோக்கி பாருங்க. உங்க சபைக்கு ஒரு திட்டத்தை இந்த மேடையில வைத்து கர்த்தர் தருவார். இந்த தர்மபுரி தரிசன கூடுகையின் மேடையில் வைத்து கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் என் சபை நலிந்த சபை, நலிந்த சபைன்னு சொன்னீங்கல்ல, இனி ஒரு வார்த்தை வாயில் அப்படி வரக்கூடாது. என் சபை வளரும் சபை, என் சபை வளரும் சபை. கர்த்தர் அதை வளர்த்துகிறார், வளர்த்துகிறார். அந்த சந்தி தான் வரணும் உங்க வாயில. நாங்க ரொம்ப ஏழ சபை, ஏழ சபைன்னு பைபிள்ல ஒண்ணும் கிடையாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற சபை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற சபை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற சபை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையாக தனிப்பட்ட முறையில் நான் கனப்படுத்தப்படுகிறேனோ, கனவீனமா இருக்கிறேனோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என் இயேசுவுக்காய் எதையாகிலும் செய்து கொண்டே இருப்பேன். இயேசுவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நான் என்ன செய்யணும், என் வீட்டுக்குள்ள நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்கிறேன். என் வேலை ஸ்தலத்துல நான் எப்படி உங்களுக்காக பயன்படணும் சொல்லுங்க, நான் செய்கிறேன். நான் சொல்ற வார்த்தைப்படியே நீங்களும் உங்க சொந்த வார்த்தைகளா கொஞ்சம் பேசுங்க. பேச பேச விடுதலை வரும். இயேசுவின் கிங்க உங்களுக்குள்ள வரும். வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க. கை தட்ட வேண்டாம், ஆவியில நிரம்பண்டா. தமிழ்ல நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க. வாய் திறந்து சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். வாக்குவாதங்கள், சீர்கேடான வீண் பேச்சுகள், புத்தீனமான பேச்சு, வேண்டாத பேச்சு, பாதியத்துக்குரிய இச்சை எல்லாம் விட்டு விலகி இயேசுவுக்காய் பயன்படுவேன், இயேசுவுக்காய் பயன்படுவேன், இயேசுவுக்காய் பயன்படுவேன்.
எனக்கு தந்திருக்கிற தாளந்து சின்னதோ பெருசோ ஒன்றோ ஐந்தோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் இயேசுவுக்கு அதை பயன்படுத்த போறேன், இன்னைக்கு இருந்தே பயன்படுத்த போகிறேன், இன்னைக்கு இருந்தே பயன்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு ஊழியம் செய்யவே தெரியாது, சும்மா ஒரு தெருமணியா நடந்து சோத்திரம் பண்ணி ரெண்டு பக்கம் இருக்கிற வீடுகளுக்கு அந்த ஒவ்வொரு வீடுகளை கடந்து போகும்போது இந்த வீட்டார லட்சியம் இந்த வீட்டார லட்சியம் ஜோ பண்ணிட்டு வாங்க. அப்பவே உங்க ஊழியம் ஸ்டார்ட் ஆகிட்டோம். ஆண்டவர் அங்கிருந்து உங்களை எழுப்ப ஆரம்பிச்சிருவாரு. உன் கையில டிராக்டரும் வேண்டாம், நீ வாய் திறந்து ஒருத்தருக்கு ஒண்ணு சொல்லவும் வேண்டாம், வாட்டுக்கு போ. நடந்து போனவர்கள் மனசுக்குள்ள சோபடிட்டே இருக்க இந்த வீட்டா ரட்சிக்கப்படணும், அந்த வீட்டா ரட்சிக்கப்படணும், இங்க நடக்கிற மந்திரத்தை பிரிவு அழிந்து போகணும், அங்க நடக்கிற விக்கிரகாரம் மாறி ஜீவன தேவனிடத்தை மக்கள் வரணும், இங்க விபச்சாரம் நடக்கிறதா கேள்விப்படுறோம், அந்த விபச்சாரம் நீங்கி போகணும். இப்படியே சோபடிட்டே இருங்க. ஒரு அலுவலகத்தை பாஸ் பண்ணி போகும்போது இங்க லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது, இங்க நீங்கி நேரமா வரணும், இங்க பரிசுத்த ஆவியான ஆளுங்க வரணும். இப்படியே செபிக்க ஆரம்பித்து விட்டா நடந்து நடந்து செப்பீங்க, கர்த்தர் அடுத்த கட்ட ஊழியத்தை உங்களுக்கு வாசம் திறந்துருவாரு, கர்த்தர் வல்லமையால நிரப்புவாரு, திரும்ப வரங்களை காலங்களை பெருக பண்ணுவாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் செபிக்க வேண்டியது, என் ஊழியக்காரனுக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் ஊழியக்காரன் தேவ அபிஷேகம் பெற்றவர், அவர் சொல்றது எனக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ அவர் சொல்றதுக்கு நான் கீழ்ப்படுங்க. எத்தனை பேர் அது சொல்லி ஜெபம் பண்றீங்க? ஊழியர்கள் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு மேல இருக்கிறத சொல்றதுக்கு நான் அப்படியே கீழ்ப்படிங்க. என் ஸ்தாபனம் எனக்கு என்ன சொல்லுது அதை அப்படியே கீழ்ப்படிங்க. எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ நான் கீழ்ப்படிந்து அடங்குகிறேன். வாய் திறந்து சொல்லுங்க, கட்டுகள் அறுக்கப்படும், கட்டுகள் அறுக்கப்படும், தேவனுடைய ஒரு கிரியை உண்டாகும், தேவனுடைய ஒரு பதத்தை செய்வே வெளிப்படும். வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரன் தான் நல்லா ஒத்துழைக்கிறது, அடுத்த ஊழியக்காரன் தான் ஒதுங்கிக்கிறது. இது நீ செய்கிற தப்பு, நீ செய்கிற தப்பு, நீ ஆள் பார்த்து நீ உதவி செய்யாத. நீ அவர் தெய்வ ஊழியர், அவர் சர்க்கிள் பாஸ்டர், அவர் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர், அவர் தலைமை போதகர். நான் இப்படி செய்தே ஆகணும், ஆளை பார்த்தல்ல. அவரை கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம், அவர் வைத்திருக்கிற பொறுப்பு, அதை பார்த்து நீங்க உதவி செய்துகிட்டே இருக்கணும். வாய் திறந்து பேசுங்க, 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 நல்லா பேசுங்க. அந்த இடத்துல ஒரு கட்ட அறுக்கப்படணும், இந்த இடத்துல கட்ட அறுக்கப்பட்டே ஆகணும். நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன், எனக்கு பிடித்ததை பிடிக்காததுக்கும் கீழ்ப்படிவேன். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு கட்ட அறுக்கப்படும். இந்த வார்த்தை வாயில வரும் பொழுது உன் நாவிலே புதிய அபிஷேகம், உன் நாவிலே புதிய வல்லமை, புதிய திரும்ப இறங்கும். அவர் ஊழியா அவர் ஊழியா. இப்பொழுது உன் வாய் விரிவாய் சர தற்சரரை நடத்த சொல்லுங்க. அந்த மன்னிப்பு கேட்ட உடனே அவர் பெரிய சந்திரியை அறுத்து விடும்.
ஹல்லேலூயா. இந்த பூச்சக்கரத்தில் எங்கும் வருகிற உபத்திரவத்துக்கு நான் உன்னை விலக்கி காப்பேன். இது கர்த்தருடைய வார்த்தை. உன் குடும்பத்துக்கு, உன் சபைக்கு, உன் ஊழியத்துக்கு ஆமேன். உன் தொழிலுக்கு, வேலைக்கு கர்த்தர் இதை செய்வார். ஆமேன். மகிழ்ந்து களி கூறு, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்று. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமேன். அல்லேலூயா.